எங்களுக்கு வீடு வசதி ரொம்ப குறைவு, மலைச்சலம் கூடும் ரொம்ப குறைவாக இருக்குது, தண்ணி வசதியும் ரொம்ப குறைவு, எடுக்கிற சம்பளமும் பத்தாது, பத்தாது கூட நாளில் பிள்ளைகளையும் படிக்க வைக்கணும், சம்சாரத்துக்கும் அவள் வேலைக்கு போகல, நான் ஒரு ஆள் தான் வேலை, அதில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், அதனால் எங்களுக்கு கொஞ்சம் வேண்டிய உதவிகள் ஒன்று கிடைச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரோட்டு வசதி, வீடு தான் ரொம்ப வசதி குறைவாக இருக்குது, வீடு கட்டிதான் அதுவும் ஒன்றும் முடிவில்ல, ரொம்ப கஷ்டமான நிலைமையில தான் நாங்கள் இப்போ இருக்கோம். சம்பளம் 1000 ரூபா, சம்பளம் குறைய தான், அதில் தான் இனி 1000 ரூபா கேட்குறீங்க, 1000 ரூபா கேட்கணும், ஆனால் இன்னும் அது சரியாக கிடைக்க மாட்டேங்குது. போராடுறாங்க சம்பளத்துக்கு, ஆனால் கம்பெனிக்காரவங்க இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. கொடுக்க ஏழுமா ஏழாதான் கம்பெனி கொடுக்குற வசதி இருக்கா? வசதி இருக்குன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க, கம்பெனிக்காரவங்க கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் இவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு டீ வேலை போகிற மாதிரி எங்களுக்கு சம்பளம் கூடி தாரங்கிறாங்க, ஆனால் போராடுறாங்க, ஆனால் இன்னும் சரியான சம்பளம் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. பாருங்கள், இப்போ இந்த வீடு உடஞ்சி போயிட்டு உழவுக்கு 4-7 வருஷம் ஆக போகுது, அது செய்து இது செய்துன்னு சொல்கிறாங்க, கொடுக்கல, ஏ அந்த பென்ஷன் ஆளுக்கு கிட்ட இல்லைங்கிறாங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தூள் பாருங்கள், எங்களுக்கு 500 ரூபா கொடுத்து தூள் வாங்குகிறோம், அந்த வந்த தூளை கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு. பாருங்கள், எங்கள் வீடெல்லாம் உடஞ்சி போயிட்டு எப்படி இதில் போய் பாருங்கள், அங்கே உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு, அவ்வளோ கஷ்டத்தை நாங்கள் இருக்கிறோம், அங்கே நினைக்கும் அங்கே நினைப்பு வேறு தான் நாங்கள் சாப்பிட்றோம், எங்களுக்கு எந்த விதமான உதவியுமே இல்லை. சமூகத்தை எழுதி நாங்கள் எழுதி கொடுத்து போகிற 2 வருஷம் ஆச்சு, இன்னும் அந்த கதையும் இல்லை, போய் கேட்டோம்னா வரும் வரும்னு தான் சொல்கிறாங்க, ஆனால் கொடுத்த பதில்ல. தோட்டத்துறை இதுக்கு என்ன சொல்கிறாரு? இதில் அவங்க தலையிடவே இல்லை, தோட்டத்தை கண்ணாப்பிள்ளையோ கங்காணி மரம் யாரும் தலையிட மாட்டாங்க. ஆனால் இங்கே தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க இருக்காங்க, இருக்காங்க தான், அவங்களுக்கு எந்த உதவியும் கிடைக்கலையே, வேலை செய்கிறவங்களுக்கும் இல்லை, இல்லை அப்போ நமக்கு எப்படி கிடைக்கும், அது யாருமே செய்ய சொல்ல மாட்டேன், தலைவர் மாதிரி இருக்காங்க, அவங்களும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் இங்கே வேலை செஞ்சாலும் இந்த தோட்டத்தில் வேலை செஞ்சாலும் ரெண்டு பேரும் வேலை செஞ்சாங்க. எத்தனை வருஷம் நீங்கள் வேலை செஞ்சேன்? 4 வருஷம், எனக்கு 20 வருஷம். 20 வருஷம் வேலை செஞ்சாங்க எங்களுக்கு. இப்போ மங்க என்கிட்ட ஃபுல்லாக இருக்குது, இப்போ மருமகளும் வேலைக்கு போகுது, இன்னொரு வேலைக்கு போகிறாருன்னு வைங்களேன், இப்போ இந்த பிள்ளைய எங்கே விட்டுட்டு போகிறது? இங்கு நாங்கள்லாம் 30 நாளைக்கு வேலைக்கு போகிறோம், இப்போ 2-3 நாளைக்கு தான் வேலைக்கு போகிறோம், என் பிள்ளை வச்சுக்கிற ஆள் இங்கே இருந்த பிள்ளை கம்பராடெல்லாம் மூடிட்டுருக்கோம், மூடிட்டு இப்போ பிள்ளை கம்பரா கட்டினோம், அதை தொடர்ந்து பாடிக்கிறோம், சரியாக 15 நாள் வேலை இல்லாட்டி நாங்கள் 30 நாளைக்கு வேலை இல்லாட்டி தூளுங்கும் தேலையும் எங்களுக்கு கொடுக்குறதில்லாம் சரியா. அப்போ ஆஸ்பத்திரி வசதி இருக்குது, பயிலுக்கு தான் போகணும், தோட்டத்து ஆஸ்பத்திரிக்கு போகிறதே இல்லை, அரசாங்கத்துக்கு தான் போகணும், காசு கட்டி தான் வாங்கிறோம். அப்போ இந்த பிள்ளைகளை நாங்கள் எங்கே இருக்கோம் சரியாக? 18 நான் வேலை செய்யணுமா தூளுக்கு தேயிலுக்கு? இப்போ இந்த பிள்ளையை வச்சுக்கிற ஆள் இல்லாமல் தான் நாங்கள் வீட்டில் இருக்கோம், இன்னைக்கு இந்த கொடுக்குற கடையை வெட்டுறதுக்காக இன்னைக்கு மட்டும் வேலைக்கு போகணும். சம்பளம் என்ன மாதிரி உங்களுக்கு கிடைக்கும்? இப்போ எனக்கு 2000-2500 அப்படி தான் சம்பளம் மாதமே, மாதத்துக்கு முழு மாதத்துக்கு 2500. என்கிட்ட போக வழி இல்லை, பிள்ளைய விட்டுட்டு போக வசதி இல்லை. உங்களுக்கு மற்ற நீங்கள் சொல்கிற வசதி, வீட்டு வசதி, சுகாதார வசதி, வீட்டு வசதிங்கிறாங்க, இப்போ 10 பேர் இருந்தால் 10 பேர் ஒரு வீட்டுக்குள்ளே தானே இருப்பான், சண்டை பிடிச்சிக்கிட்டு துண்டு துண்டாவாக கட்டி கொடுக்குறாங்கல்லே, கட்டி கொடுக்கலையே. ஆனால் ஒரே வீட்டில் உள்ளவங்க எஸ்டேட்டில் 4-5 பேர் வேலை செஞ்சாலும் ஒரே வீட்டில் தான் இருக்கும், ஒரு வீட்டில் தான் இருக்கும், அவங்களுக்கு தனி தனியாக இல்லை. இப்போ நாங்கள் இருக்கிற கட்டுறதுனாலும் இந்த சம்பளத்தை வாங்கி வீடு கட்டாது, இருக்கிற இடத்துல மின்னுக்கு தள்ளி கட்டுறதுனாலும் இந்த சம்பளத்தில் கட்டாது, அந்த இந்த துண்டை சிலிப்பு ஏறி சிலிப்பான துண்டு தான் உங்களை இங்கேருந்து வெளியேற சொல்லியிருக்கோம், வெளியே போக சொல்லியிருக்கோம், இப்போ இடம் கொடுத்தா தானே போகலாம், மற்ற தோட்டத்தில் எல்லாம் இட வசதி கொடுத்துருக்கு, வீடும் கட்டி கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு ஒன்றுமே கொடுக்கல. இப்போ எங்கள் தோட்டத்துக்கு நாங்கள் 5 லட்சம் கட்டுறேன்னா அந்த 5 லட்சம் இருந்தால் தான் நாங்கள் கட்டிக்கிடுவோமே, வீடு இடம் தாரோம் கெப்பில் வெட்டி கேட்டாங்க, எல்லாம் வெட்டி கொடுத்து 5 லட்சம் முடியுது, 2.5 லட்சம் நீங்கள் கட்டுங்க, 2.5 லட்சம் நாங்கள் கட்டுறோம், அந்த டொய்லெட்டு குழி நாங்கள் வெட்டிக்கிறோம் அப்படியெல்லாம் சொல்லிட்டு, அப்புறம் தான் நாங்கள் இருக்கிற இடத்துல இருக்கோம்னு சொல்லி இந்த வீட்டிலே இருக்கோம்.
A protest was held in the Palavakkale town today by key estate workers demanding that their basic daily wage be increased to 1,000 rupees. දෙදස් දහටේදී වතුකම්කරුවන් දාහේ ව්‍යාපාරයේ පිහිටවනු ලැබුවා. මෙම ව්‍යාපාරය හරහා වතුකම්කරුවන් තම දෛනික මූලික වැටුප ලෙස රුපියල් 1000ක් ලබා දෙන ලෙස වතු සමාගම් වලින් ඉල්ලමින් දීපක් ව්‍යාප්ත උද්ඝෝෂණ පවත්වනවා. ඇයි රුපියල් 1000ක් ඉල්ලන්නේ? වතුකම්කරුවන්ට ඔවුන්ගේ ජීවන මට්ටම පවත්වාගෙන යාම සඳහා රුපියල් 1108ක දෛනික වැටුපක් අවශ්‍යයි. නමුත් දැනට ඔවුන් ලබන රුපියල් 500ක දළ දෛනික වැටුප කිසිසේත් ප්‍රමාණවත් නොවේ. වැටුප් වැඩි කිරීම සඳහා වන ඔවුන්ගේ ඉල්ලීම් නොසලකා හැර තිබෙනවා. මෙම ඉල්ලීම් වලට විරුද්ධ වීමට වතු සමාගම් විසින් විවිධ තර්ක ඉදිරිපත් කරනු ලැබුවා. මෙම රුපියල් 1000ක දෛනික මූලික වැටුප ප්‍රතික්ෂේප කිරීමට වතු සමාගම් විසින් ඉදිරිපත් කරනු ලැබූ මිත්‍යා මත පහක් මෙසේයි. පළවෙනි මිත්‍යාව. කොළඹ කොටස් වෙළඳ පොලේ පළාත්පද වතු සමාගම් 19ක් ලියාපදිංචි වී තිබෙනවා. එයින් බොහෝ සමාගම් මූල්‍යමය වශයෙන් අර්බුදකාරී තත්ත්වයක පවතින බවත් දිගින් දිගටම පාඩු ලබන බවත් නොනවත්තා ප්‍රකාශ කෙරුණා. එහෙත් එම ආයතනවල වාර්ෂික මූල්‍ය වාර්තා ප්‍රකාශ කරන්නේ වෙනස්ම දෙයක්. ඒ අනුව පසුගිය ගිණුම් වර්ෂයේ තුල අලාභ ලබා ඇත්තේ සමාගම් 19න් එක් සමාගමක් පමණයි. එමෙන්ම මෑත දශකයේ සඳහා එක් රැස්කර දත්තවලට අනුව මධ්‍යන අලාභයක් වාර්තා කරන්නේ සමාගම් 4ක් පමණයි. පසුගිය දශකයේ තුල සමාගම් 19න් 15ක් වසර 5කට වඩා වැඩි කාලයක් ලාභ ලබාගෙන තියෙනවා. මෙම සංඛ්‍යා දත්ත පෙන්නුම් කරන්නේ සමාගම් වලට ඉහළ වැටුප් ව්‍යුහයක් පවත්වා ගත හැකි බවයි. දෙවැනි මිත්‍යාව. වතු සමාගම් වතු කර්මාන්තයෙන් පමණක් ඔවුන්ගේ මුදල් උපයන්නේ නැහැ. ලාභවලින් වැඩි කොටසක් එම වතු සමාගම් වලටම වක්‍රාකාරයෙන් අයිතිවන බලපත්‍රලාභී අපනයන සමාගම් වල එක් රැස් වෙනවා. එමෙන්ම සතිපතා තේවෙන්දිස් සඳහා පාසුකම් සැලසෙන තැරවකාර ආයතන 8ක් තුලද විශාල කොටස් මෙම වතු සමාගම් වලට හිමි වෙනවා. සමහර අවස්ථාවලදී සමාගම් කීපයක්ම අයිතිකරුවන් අතටගෙන ඒ සඳහා සමාගම් සමූහයක් පිහිටවලා තියෙනවා. මෙමකින් අදහස් කරන්නේ සරලව ඒ වෙන්දේසි මිල වෙනුවට වතු සමාගම් පසුගිය වසර කිහිපය තුළ ඉතා ශීඝ්‍ර වශයෙන් ඉහළ ගොස් ඇති ඒ අපනයන මිල හරහා වාසි ලබා ඇති බවයි. එබැවින් වතු සමාගම් මූල්‍යමය ගැටුම් වලට මුහුණ දෙන බවට තර්ක කරමින් සිටියත් ස්ථාවර ලාභ සහතික කරනු ලබන මාර්ගයන් වසන් කරනවා. දෙවෙනි මිත්‍යාව. ශ්‍රී ලංකාවේ තේ කර්මාන්තයේ ඵලදායිතාව ඊට සමාන තේ නිපදවන රටවල්වල ඵලදායිතාවයට සාපේක්ෂව අඩුයි. කෙන්‍යාවේ සාමාන්‍ය සේවකයෙකු දිනකට තේ කිලෝග්‍රෑම් 60ක් පමණ අස්වැන්නක් ලබා දෙනවා. නමුත් ශ්‍රී ලංකාවේ සාමාන්‍ය කම්කරුවෙක් නිපදවන්නේ තේ කිලෝග්‍රෑම් 18ක් පමණයි. එහෙත් මෙම ඵලදායිතා සංඛ්‍යා දත්තයන් පිටුපසින් ඇති සම්පූර්ණ චිත්‍රය වතු කළමනාකරණය මගින් හෙළිදරව් නොකරයි. කෙන්‍යාව වැනි රටවල ඉහළ ඵලදායිතාව කාර්මීකරණය වඩා කාර්යක්ෂම කළමනාකරණය හා වඩා හොඳ සේවා තත්ත්වයන් සමග බැඳී පවතී. ශ්‍රී ලංකාවේ වතු සමාගම් විවිධාංගීකරණය කිරීම හරිත තේ වැනි අනිකුත් තේ ආශ්‍රිත නිෂ්පාදන සඳහා වෙළඳපොළ ප්‍රවණතා නොසලකා හැර තිබෙනවා. එමෙන්ම නැවත වගා කිරීම දුර්වල ලෙස කළමනාකරණය කර නිෂ්පාදනවල තාක්ෂණික දියුණු කිරීම දිගටම නොතකා හැර තිබෙනවා. මෙම කළමනාකරණ අකාර්යක්ෂමතාවයේ පිරිවැද සේවකයන් මතයි පැටවී තිබෙන්නේ. සිව්වන මිත්‍යාව. වතු සමාගම් විසින් දේශීය වෙළඳ පොළට කරන විකුණුම් ගැන කුමක් කිව හැකිද? වතු සමාගම් ඔවුන්ගේ ආදායම ගණනය කරන විට පෙනී යන්නේ දේශීය වෙළඳාමින් ලාභ වාර්තා කිරීමට අසමත් වන බවයි. මේ 2017 දී රුපියල් බිලියන 63.3ක ආදායමක් වෙනවා. මේ ලාභ වසන් කරන මාර්ගවලට තවත් උදාහරණයක්. පස්වන මිත්‍යාව. වැවිලි සමාගම් දිගටම තර්ක කරන්නේ සෞඛ්‍ය, අධ්‍යාපනය හා පොදු සුබ සාධනය ඔවුන්ගේ සේවකයන්ට ප්‍රමාණවත් ලෙස ලබා දෙන බවයි. නමුත් දත්ත හුදෙක් මෙම ප්‍රකාශයට සහාය නොදක්වයි. අපි අධ්‍යාපනය පිළිබඳ දත්ත පමණක් සලකා බැලුවද වතුකරයේ තත්ත්වය පවතින්නේ රටේ අනිකුත් ප්‍රදේශයන්ට වඩා පහළ මට්ටමක. මෙම විශාල පරතරයන් ලයින් කාමරවල පවතින උසස් ජීවන මට්ටම පිළිබඳ පවසන්නේ කුමක්ද යන්න අප සලකා බැලිය යුතුයි. ඉතින් මෙයින් අදහස් කරන්නේ කුමක්ද? ඉන් අදහස් වන්නේ
දාහේ ව්‍යාපාරයේ වෙත ලැබෙන වතු සමාගම්වල ප්‍රතිචාර වැරදි තොරතුරු මත පදනම් වී ඇති බවයි. වතුකම්කරුවන් කර්මාන්තය සඳහා දැවැන්ත වටිනාකමක් නිර්මාණය කරයි. නමුත් එය ඔවුන්ට සාධාරණව පෙරලා ප්‍රතිලාභ නොදෙන කර්මාන්තයක්. විරෝධතාකරුවන් සංසුන් කිරීමට දිනකට රුපියල් 50කින් කම්කරුවන්ගේ වැටුප් වැඩි කිරීමට ආණ්ඩුව විසින් පොරොන්දු ලබා දී තිබෙනවා. කෙසේ වෙතත් මේ වතුකම්කරුවන්ගේ අවශ්‍යතා යහපැවැත්ම සඳහා වන මානව අයිතිවාසිකම් සපුරාලන්නේ නැහැ. දාහේ ව්‍යාපාරයේ පදනම් මෙයයි. එයට සහය දීම වතුකම්කරුවන් සඳහා යහපත් ජීවන තත්ත්වයක් සඳහා ඇති අයිතිය තහවුරු කිරීමක්.